Hello everyone, MC Thamizharasan here from Chennai Event Professionals, Chennai Event MCs and Chennai Event Entertainers, and Event MC, MC Trainer, MC Manager and Founder of Chennai Event Professionals and Chennai Event MCs and Co-Founder of Chennai Event Entertainers. First of all, the live ஆரம்பிக்கிறது முன்னாடி உட்கார்ந்துருக்க இடம் ஃபிஃப்த் அவென்யூ பெசனாக இதை பற்றி நானும் நந்தினியும் நிறைய லைவ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு மல்டி ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, கஃபே இருக்குது, ஆக்சசரிஸ் இருக்குது, ஹோம் டெக்கர் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் முகமது நபீஸ் அண்ட் அவர் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுக்காக ஈவென்ட் ஸ்வாப் பிரியா காக்கு தேங்க்ஸ். ஸோ தட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கோஸ் டு திம். அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் ஆலன் ஆலன்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒரு ஷூட், ஒரு என்ஜிஓ ஷூட்டுக்காக வந்து ரெகுலராக வந்து நந்தினி வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார். நீங்க நந்தினி பிஸி அப்படின்றதுனால நான் வந்து அந்த ஷூட் பண்ணதுக்காக. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஹியர் ஃபார் தி ஷூட். ஸோ அதுக்காக ஆலனுக்கு வந்து தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு ஆலன், முகமது நபீஸ் அண்ட் பிரியாக்கா இந்த ஒரு வென்யூக்கு எங்களை இன்னைக்கு கூப்பிட்டு வந்ததுக்காக. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நந்தினி இங்க என்ன என்ன வந்து இன்னைக்கு இங்க அனுப்பிச்சு வச்சதுக்காக. ஸோ இங்க வந்து ஓகே ஷூட்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஐ தாட் தட் ஐல் டூ சம் லைவ் அப்படின்னு யோசிக்கும் போது கூட வந்து ஆலனோட ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. அவர்கிட்ட பேசிருந்தா பேசும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது. ஸோ நான் சொன்னேன், சரி நம்ம ஒரு லைவ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு இவருடைய நேம் வந்து மில்க் லயன். மில்க் லயன் அப்படின் போது எல்லாருமே யோசிப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு. அது என்ன மில்க் லயன்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ என்ன ஒரு ஒரு காமன் பாயிண்ட் எங்களுக்கு நான் பார்த்தா அப்படின்னா, எல்லாருமே என்ன பத்தி நான் சொன்ன விஷயம் தான், ஒரு எம்ப்ளாயி டு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜெர்னி அப்படின்னு நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு பேரலா சைக்காலஜி கரஸ்ல பண்ணேன். அப்புறம் வந்து ஜாப்ல இருந்து நான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரில இருந்து, அதுக்கப்புறம் பிபிஓல இருந்து, அதெல்லாம் விட்டுட்டு சினிமா டிவி ஆசையில வந்து நான் ஃபுல் டைம் ஜாப்பை விட்டுட்டு ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துட்டு விஜயவா அண்ணன் மோனிஷா வந்து என்ன ட்ரெயின் பண்ணாங்க. டாக்டர் மகாராஜா வந்து ஓவரால் என்ன வந்து கோச் பண்ணாரு. அண்ட் அது கைடன்ஸ் ஆஃப் மை ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ரஃபியா மேம் அண்ட் ரஜினி ஸ்ரீ மேம். ஸோ இதெல்லாம் இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டரா மீடியா கேரியருக்குள்ள நுழைஞ்ச மீடியால இருந்த சேனல் ஆங்கரா இருந்த, புதியகம்ல வந்து ஆக்டரா இருந்தா, அதுக்கப்புறமா ஐடியில் ஆங்கரா இருந்த, தென் அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் இன்னும் ரொம்ப பிடிச்சி அதுக்குள்ள வந்திருக்கேன். ஸோ என்னுடைய ஒரு ஜாப் ஃபுல் டைம் ஜாப் விட்டுட்டு தென் ஐ பிகம் அ ஃப்ரீலான்சர். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரினர் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிட்டு, நான் மட்டும் ஆண்டர்பிரினர் இல்லாமல் அடுத்தது நந்தினியை வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. ஐ மேட் அனதர் ஆண்டர்பிரினர். இது மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கும். அப்படின்னும் போது இன்னைக்கு தம்பி சொன்னதை கேட்கும்போது எனக்கு வந்து சின்ன விஷயம் ஓகே ஒரு காமன் பாயிண்ட் அது என்னன்னா, அவர் சொன்னாரு நானும் இப்போதான் நான் ஜாப் விட்டேன், நான் விட்டுட்டு ஃபுல் டைமாக வந்து மீடியாவில் ட்ரை பண்ணேன்னு சொன்னாரு. ஸோ கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச அட்வைஸ்களை வந்து என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் லைட்டாக சொல்லிட்டு மற்ற லிங்க்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ஜாபை விட்டு வராங்கன்னு போது அவங்களுக்கு நான் எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், மேபி அவரை வச்சு நான் ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் ஸ்டார்டிங்கில் சொல்லிடலாம். ஒரு ஜாப்ல இருக்கும்போது சரி நீங்கள் ஃப்ரீலான்சராக ஆண்டர்பிரினராக மாறும்போது பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஜாப்ல இருக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு 10 ஃபீல்டு இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் இருப்பாங்க, ஒரு எச்ஆர் இருப்பாங்க, ட்ரைனிங் இருக்கும், இவங்க எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து நம்மளோட ஜாப் பண்ணிட்டு போகிறோம். பட் இதுவே நம்ம ஃப்ரீலான்சர் ஆகிட்டு இல்லை ஆண்டர்பிரினர் ஆகிறோம் அப்படின்னா என்னன்னா, எல்லாமே நம்ம தான் பண்ணணும். உங்களுக்கான மார்க்கெட்டிங் நீ தான் பண்ணணும், ட்ரைனிங் நீ தான் பண்ணணும், ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணால் எல்லாமே பண்ணணும். ஸோ அப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு நிறைய வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஜாப்ல இருக்கும்போது ஒரு 8 hours 10 hours வந்து நம்ம யாருக்காகவும் அர்ப்பணிப்போம். ஆனால் நம்ம ஃப்ரீ டைம் ஆகிட்டோம் ஃப்ரீலான்சர் ஆகும்போது அவ்வளோ நேரம் போகிறதுக்கு நம்ம தயங்கும். ஒரு 1 hour ஒர்க் பண்ணாலே நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம தோணும். ஸோ முக்கியமாக ஜாப் விட்டுட்டு வரும்போது கவனிக்க வேண்டியது ரெண்டு முக்கியமான விஷயம் இதுதான். ஒன்று, 8 hours மினிமம் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். ஆனால் 8 hours இந்த மினிமம் சொல்கிறேன், ஆவரேஜாக கேட்ட ஒரு பிஸ்னஸ் பர்சன் மாறணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 16 hoursஆவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடியாக இருக்கணும். ரெண்டாவது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். மூணாவது, ஒரு நாள் 8 hours 16 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓகே நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து உட்காந்துட்டா மட்டும் போதாது, அது என்ன ஒர்க் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா நிறைய பேர் அது தெரியாம தான் டைம் வேஸ்ட். இன்ஃபேக்ட் அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். நான் ஜாப் விட்டு வந்து ஃபர்ஸ்ட் 1 year உட்கார ஆன்லைன்ல சர்ச் பண்ண வீடியோ பாக்கறேன்னு சொல்லி அதுலேயே டைம் போகும்போது தவிர அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம், அப்ளை பண்ண மாட்டோம், ஆப்பர்ச்சுனிட்டி தேட மாட்டோம். ஸோ இந்த மூணு டிப்ஸ் தான் இவருக்கு மட்டும் கிடையாது, யார் ஜாப்பை விட்டு நீங்க ஃப்ரீலான்சர் ஆண்டர்பிரினர் மாறணும்னு ஆசைப்படினாலும் உங்களுக்கான முக்கியமான டிப்ஸ், ஃபர்ஸ்ட் பி ரெடி டு ஒர்க் 8 to 16 hours a டே, ஈவன் 7 days ஒர்க் பண்ணனாலும் ரெடியா இருங்க. ரெண்டாவது, உங்களை சுத்தி நிறைய ஃபீல்டு இருக்குன்றது கத்துக்கணும். மார்க்கெட்டிங் கத்துக்கணும், உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கத்துக்கணும், பீப்பிள் ஹேண்ட்லிங் ஸ்கில் கத்துக்கணும், இந்த மாதிரி என்னெல்லாம் கோர் ஸ்கில் நீ பிஜாவுடன் ஆசைப்பட்டாலும் அதை சுற்றி என்ன விஷயங்கள் இருக்குன்றத கற்றுக்கணும். ரெண்டாவது, மூணாவது, அந்த டைம் நான் ஒதுக்குறேன், அந்த டைம்ல என்ன பண்ணணுன்றதை கற்றுக்கணும். சும்மா உட்காந்து நான் ப்ரௌஸ் மட்டும் பண்ணலாம, ப்ராப்பராக இதை பற்றி நான் நிறைய விட பேசுகிறேன். எப்படி ஒரு நாள் 7 பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறேன், ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பர்ஃபார்ம் பண்ணுறேன், ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணுறேன், லைவ் இவெண்ட்டுக்கு போகிறேன், மக்கள் மீட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ண ரெடியாக இருந்த ஃப்ரீலான்சர் டு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி போகும்போது. ஸோ இதுதான் என்னுடைய பீஸ் ஆஃப் அட்வைஸ் இவருக்கும் சரி, இவரை மாதிரி இல்லை என்ன மாதிரி வந்து ஜாபை விட்டு ஃபுல் டைமாக ஃப்ரீலான்சிங்காகவோ ஆண்டர்பிரினராகவோ ஆசைப்படுறவங்களுக்கு. ஸோ இதோட என்னுடைய இன்ட்ரோ முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து அவரை பற்றி அவர் பேச போகிறார். என்னன்னா, நான் பேசுகிறவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து அவர் ஒரு ஜாப்ல இருந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு விஜய் ஆகணும்னு ஆசைப்பட்டு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சில இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. மணி இஸ் நாட் அ மேட்டர், எனக்கு வந்து இனிஷியலாக லேர்னிங் ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அகைன் இந்த ஒரு முக்கியமான அட்வைஸ் நான் வந்து எல்லாருமே கொடுக்க ஆசைப்படுவேன். ஜாபை விட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 3 months to 6 months மணி பேக்கப் வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் காசு இல்லை அப்படின்னா காசு இல்லாதப்போ வந்து உங்களுக்கு நிறைய கோவம் வரும். இதெல்லாம் நான் வந்து படிக்கிற காலத்துல நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நம்ம கையில் சாப்பாட்டு காசு இல்லைன்னா பார்க்குறவங்க எல்லாம் கோவம் வரும் நமக்கு.
ஸோ அது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, காசு இல்லை வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா உடனே உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப் போக சொல்லுவாங்க. எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் மீடியா ஆசை, ஈவெண்ட் ஆசையில் ஜாப் விட்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப ஜாபுக்குள்ளே போய் உட்காந்தீங்கன்னா வெளியே வரது ரொம்ப கஷ்டமாயிடும், ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா பணத்துக்காக திரும்ப நீங்கள் ஜாப் போகிற ஒரு ஐடியா இருக்கக்கூடாது, இல்லை பணம் வேணும்னாலும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே சம்பாதிக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளானோட வரணும். அதுக்காக தான் சொல்லுவோம், 3 மந்த்ஸ் to 6 மந்த் பேக்கப் மணியோட வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து 3 மந்த்ஸ் 6 மந்த் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான டைம் அது. அந்த இடத்துல வந்து நிறைய லேர்னிங் ஸ்டேஜ் இருக்கும், போற இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்காது, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கூப்பிட்டு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க இல்ல நீங்க பணத்துக்காக வரீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்க ரொம்ப ப்ரெஷர் இருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை விட்டு கேட்ட இவர் கிளியரா சொல்றாரு, இல்ல பணம் வந்து பிரச்சனை கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த வகையில நம்மளுடைய மில்க் லைன் வந்து இன்டர்வியூ பண்ணலாம். வெல்கம் மில்க் லைன். ஸோ நான் நிறைய பேசுறேன், இப்ப நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், நீங்க வந்து எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஆல்வேஸ் நான் ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டேன் லைவ் பண்ணும்போது, பட் அதோட பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிப்பேன். அதை இவரை பத்தி நான் என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், நான் இல்லை அவரோட வாழ்ல பாக்குற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட வாழ்ல பாக்குற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவரை பத்தி என்ன விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா, அவர் எங்கிருந்து வராரு, எந்த ஊர்ல இருந்து, என்ன படிச்சிருக்காரு, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணாரு, இல்லை என்ன ஒர்க் பண்ணாரு, அண்ட் மீடியால என்ன பிளான், என்ன பண்ண ரெடியா இருக்காரு, நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாக்குறவங்க அவருக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா யூஸ் பண்ணிப்பாரு உடனே. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பாலா பேசிட்டு இருக்கேன். ஸோ பாலாங்கிறதோட மில்க் லைன் தான் உங்களுக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் தெரிஞ்சிருக்கோம். ஸோ யூடியூப்லேயும் பண்ணிட்டு இருக்க வீடியோஸ் பார்த்து எல்லாம் லைக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்னை பற்றி சொல்றதை விட என்னோட நேட்டிவ் பற்றி சொல்லணும்னு சொல்றேன். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் தான், தஞ்சாவூர்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நெற்களஞ்சியம், தமிழ்நாடு நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் தான். ஸோ மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டீங்க. ஸோ ஆனால் என்னோட பேசலாம் விவசாயத்தை விடல, ஸோ செம்மையாக பண்ணிட்டுருக்கோம், மாசாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ பிற்காலத்தில் எல்லாருமே விவசாயம் தான் வருவீங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ என்ன தான் படித்தாலும் வந்து நம்மளுடைய பேசிக்கலை யாரையும் விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பா அம்மா விவசாயம் தான், ஓகே நல்ல பேர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து ஒரு மெக்கானிக் பேசியா, ஸோ கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணேன். ஸோ நல்ல ஒரு ஃபீல்டு தான், ஓகே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் வந்து நாளடியில் வந்து ஸோ நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு என் மனசுக்குள்ள. ஸோ நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கவிதை, ஸோ கட்டுரை அந்த மாதிரிலாம் பேசிக்காக பண்ணிட்டு இருப்பேன், ஸ்கூல் லெவல் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போலாம் பண்ணிட்டு இருந்தோம் சொன்னேன், என்னோட ஓன் திங் என்னன்னா மனசு ஏதோ ஒன்று உள்ள குத்திகிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்தோடைய அதாவது இந்த மாதிரி விஜய் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணாங்க, ஸோ பண்ண மச்சான் அந்த மாதிரி பண்ண உடனே நல்லா வரும்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்னோட ட்ரெயின் அப் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி லெவலில் போனோம்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாப் விட்டு போனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது ஒரு மனசுல இருந்துச்சு, ஏன்னா நல்லா சம்பளம் வாங்கிட்டு ஸோ நம்ம லைன் போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நமக்கு யாரும் தெரியாது சென்னையில், ஸோ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலர்ஸ் மனசுல இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா என்னாலும் டெவலப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து திறமை இல்லைன்னு இல்லை, திறமை இருக்குது. ஸோ எப்படி வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி நிறைய பார்த்துருந்தேன், நிறைய டெவலப் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே ஃபேஸ்புக்கில், ஸோ இதுவரை எப்படி சப்போர்ட் பண்ணி தெரியல, இதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணி நான் நம்புறேன். ஸோ நீங்களா நீங்க இருக்கிறவங்க தான் என்னோட ஆடியன்ஸ் தான் வந்து என்னுடைய பெரிய சொத்து. ஒரு காசு பண்ண ஒரு விஷயம் இல்லை, நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ணியோ அந்த லெவலில் நான் பெரிய லெவலில் ரீச் ஆவேன். ஸோ ஓகே. ஸோ ஓகே பாலா, நீ வந்து இந்த இப்போ ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த தைரியத்துல வந்து ஜாபை விட்டுட்டு வரீங்க இந்த ஃபீல்டுக்கு? அதாவது எப்படி தைரியம்னா வந்து கான்ஃபிடன்ஸ் தான், ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்மளால முடியும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எப்படின்னா அப்படி முடியலைய பரவாயில்ல, கூட நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ட் வரும் எல்லாருமே, ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளால முடியும். ஸோ அந்த கான்ஃபிடன்ட் எல்லாருமே வரும். அந்த லெவல் தான் எனக்கு வந்து என்னோட அதாவது ஃபுல் சப்போர்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்போ என்னெல்லாம் முடியும் அந்த ஒரு கான்ஃபிடன்ட் மனசில் வந்துச்சு. ஸோ யாராவது பண்ணும்போதே நம்மளால பண்ண முடியாதா, ஸோ நம்மளும் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு வந்தேன். மெயின் ரீசன் வந்து காசு பண்ணதுக்கெல்லாம் வந்து ஆசைப்படுது எல்லாம் பண்ணல கிடையாது. ஸோ நம்ம திறமை இருக்கும்போது எல்லாருமே ஒன்று சொன்னாங்க, எல்லாம் திறமை இருந்ததுன்னா தயவு செய்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அது எப்படி வந்து எட்டநூறுல வந்து நம்ம சுத்தணும்னா ஸோ நம்மளால எப்படி முன்னேறி வர முடியும். நிறைய ஸ்பீட் பிரேக்கர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா ஸ்பீட் பிரேக்கர் தான் நம்ம லைஃப் முன்னாடி வரும். ஸோ எனக்கு வந்து நிறைய இருக்குது, நான் ஃபீல் பண்ணல ஓகே நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் தான் என் மனசுல 99% வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரே ஒரு நம்பிக்கை டெவலப் நடக்குது. ஸோ டெவலப் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப அழகா சொன்ன பாலா. பாலா பேசும்போது எனக்கு அதுல நான் நோட் பண்ணதுல ஒரு 3 விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று சொன்னாரு லைக் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஓகே ஒரு நம்பிக்கையோட வரேன் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கக்கூடிய ஆள், ஒரு பக்கம் இன்டர்வியூ பார்க்கும்போது எதுக்காக பார்க்கறோமோ நல்லா மோட்டிவேட் பண்ணும், ஒரு பக்கம் வந்து நமக்கு அதில் சில டிப்ஸும் கிடைக்காது அப்ளை பண்ணலாம். அந்த வகையில் நான் 3 பேர் இங்கே ரெஃபரன்ஸ் ஆக போறேன், 3 பேருமே என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இவங்க லைக் அர்ஜய் பாலாஜி, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி. அதில் நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னா, அவரோட இன்டர்வியூவில் சொல்லும்போது ஒரு இன்டர்வியூவில் டிடி கேட்டாங்க, நீங்கள் சூதுகவங்களை சொல்கிற மாதிரி ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்கள் மீடியாவுக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லும்போது அவர் ஒரு 5 பாயிண்ட் சொன்னாங்க. அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்போவுமே உங்களோட நம்பிக்கை விட்டாதீங்க, ரெண்டாவது உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்காதீங்க, மற்றவங்களுக்கு கும்பிடு போட்டால் முன்னேறலாம்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. 5வது முக்கியமான பாயிண்ட், ட்ரை பண்ணுங்கள். அது போது ஏன்னா பல பேருக்கு இங்கே ட்ரை பண்ணுறது இல்லையே கிடையாது, நீங்கள் ட்ரை பண்ணி தோத்தாலும் சரி
50% பீப்புளுக்கு அந்த ட்ரை பண்ணுன்ற எண்ணமே கிடையாது. ஸோ யூ ஆர் ஸ்டில் சக்சஸ்ஃபுல் ட்ரை பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ட்ரை பண்ணணும் அப்படின்றது. ரெண்டாவது சிவகார்த்திகேயன் சார் நான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன், லைக் அவர் இப்போ வரதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் அந்த மெரினா பீரியட்லேயே அவர் மீட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் கேட்ட அட்வைஸ் வந்து அவர் கேட்கும்போது இது மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம், ஃப்ரெண்ட்ஸுங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வளர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்னமும் சார் நிறைய இன்டர்வியூவில் சொல்லுவார், என்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நான் வளர்ந்தேன், என்னோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க பார்ப்பாங்க, உன்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம். ஆனால் மூணாவது நான் இப்போ சொல்லும்போது லைட்டாக எல்லாத்துக்கும் ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம், ஐ மீன் ஆப்போசிட் விஷயம். ஆர்ஜே பாலாஜி சொன்னது நிறைய பேர் உங்களை தூண்டுவாங்க, நீ நல்லா பேச, நீ வந்து ஆர்ஜே வாயிலா விஜய் வாயிலான்னு சொல்லுவாங்க. இது எல்லா லைஃப்லையுமே இருக்கும், எனக்கும் எவ்வளோ பேர் சொல்லிப்பாங்க சூப்பராக பேசுற நீ வந்து, நான் நல்லா பேசினா மூணு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று ஆர்ஜே விஜய் சொல்லுவாங்க, இல்லை நீ ஆம்பேல இருக்கான்னு கேட்பாங்க. எனக்கு நான் ஒரு ஆம்பேலா எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து என்கிட்ட கேட்பாங்க ஆம்பேல ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி தர சர்டன் பிளேசஸ் அங்கே தான் வந்து இது மாதிரி நல்லா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்ஜே பாலாஜி படி நாட் ஓன்லி ஆர்ஜே பாலாஜி சிஸ் என்னோட அட்வைஸ் தான் என்னன்னா பேசினா மட்டும் போதாது, அவர் என்ன சொல்லுவாருன்னா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றது கிடையாது. ஸோ ஒரு விஜே ஆர்ஜே எம்சி இது மாதிரி அவனு இது மாதிரி ஃபீல்டு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஃபீல்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நாலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ நாலேஜ் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். டாக்டர் மாரஜா வீடியோஸ் போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, காஷ் ஃபார்ம்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்லா தான் போட்டுருப்பாரு. ஸோ அந்த வகையில் வந்து பேசினா மட்டும் போதாது, அது கூட நாலேஜ் பேரலாக டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதான் ஒரு முக்கியமான பீஸ் ஆஃப் அட்வைஸ் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் கொடுக்குறது. ஸோ அதனால யாராக இருந்தாலும் சரி, இவரை பார்த்து சரி என்ன பார்த்து சரி மீடியா குறைனு ஆசைப்படுறவங்க, என் ஃப்ரெண்டு சொன்னால் நல்லா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. பட் அதை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா கண்டிப்பாக அந்த நாலேஜ்ன்றது வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இந்த தருணத்தில் நான் ஒன் மோர் பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லி கொடுக்குறோம், ராமசாமி பாலன் சார் ஹிப்னாட்டிக் சர்க்கிள். எனக்கு அடிக்கடி படிச்சு படிச்சு அவர் அதான் சொல்லுவார், நான் விஜயவா ட்ரை பண்ணும்போது அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா தமிழோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எட்டு விதமான ஃபேக்டர்ஸ் நான் மேபி நான் அப்புறமா ஷேர் பண்றேன், என்னென்ன டொமைன்லலாம் நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியம் அப்புறம் வந்து அறிவியல் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆனால் அந்த பீரியட் நான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ் ஆக எடுத்துருவேன். என்னோட தாட்டெல்லாம் என்னன்னா ஓகே நம்ம விஜயவா ட்ரை பண்ற ஒரு பத்து சேனல் கதவு தட்டினா வந்து எங்கேயோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும், அங்கே போயிட்டா நம்ம மீடியாக்குள்ளே போயிட்டாலும் அதை வச்சு பெரிய ஆளாகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. பட் இன்னைக்கு எவ்வளோ பேர் யோசிச்சு பாருங்கள், ஒரு சேனல் இருக்கானா உங்களுக்கு எத்தனை விஜய்ஸை தெரியும், ரேராக உங்களுக்கு சன் மியூசிக் இல்லை சில விஜய் டிவி ஆங்கர்ஸை தவிர எவ்வளோ ஆங்கர்ஸ் இருக்காங்க சேனல் எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியும். நம்ம நினைக்கலனாலும் ஓகே ஒரு விஜய் ஆகிட்டா நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு இடத்துக்கு மட்டும் பெரிய ஆளாகும்னு நினைக்கிறோம். பட் அதை தாண்டி எவ்வளோக்கு எவ்வளோ நீ நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு அந்த விஷயம் புரியுது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இடத்துல அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு செலிபிரிட்டி பற்றி ஒரு நாலேஜ் இருக்குன்னா உங்கள் சேனலில் புதுசாக ஒரு ஷோ வருது அப்படின்னா நீங்க தைரியமா போய் டிமாண்ட் பண்ணலாம், சார் எனக்கு வந்து உங்க செலிபிரிட்டிஸ் பத்தி தெரியும் நான் இன்டர்வியூ பண்ணேன்னு சொல்லி கேட்கலாம். இல்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க சேனலோட சிஓஓ இல்ல எம்டிஓ வந்து ஓகே அவங்க கிட்ட கூட அவங்க நல்லா பண்ணுவான், இல்ல உங்களுக்கு வந்து அறிவியலை பத்தி ஒரு நாலேஜ் இருக்குன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஷோ வரும்போது உங்க கையில் கொடுப்பாங்க. சோ அந்த வகையில இது மாதிரி சில விஷயங்களுக்கு நாலேஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு அப்டேட் பண்ணிக்கிறீங்களோ நீங்க உங்க அந்த ஷோ வந்து நீங்க டிமாண்ட் பண்ணி கேட்க முடியும். சிவகார்த்திகேயன் சரி, இப்போ நான் ரீசெண்டா ரக்ஷனோட இன்டர்வியூ நிறைய பார்த்துட்டு இருக்கேன், அவர் சொல்லுவாங்க என் சேனல்ல என்ன ஷோ நடந்தாலும் நான் இப்போ நியூஸ் ரீடிங் வேலை இருந்தாலும் சரி பண்ணுவேன், ஏதாவது டக்கு டக்குனு காஸ்ட் மாதிரி போயிட்டு சிவகார்த்திகேயன் அதான் சொல்லுவார், இன்னைக்கு ஒரு ஆங்கர் வரலன்னு சொன்னால் உடனே நான் வந்து டிசம் மாதிரி போய் நான் அந்த ஷோல போய் நிற்பேன். அதே மாதிரி தான் ரக்ஷன் நான் ஒர்க் பண்ண சேனல் எதுவாக இருந்தாலும் சரி என்ன ஒர்க் இருந்தாலும் சரி செஞ்சு வளர்ந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நாலேஜை வளர்த்துட்டு, ரெண்டாவது என்னெல்லாம் ஒர்க் இருக்கோ உங்கள் சேனலை பொறுத்திருக்கோ அது எல்லாமே நீங்கள் பண்ண சேனல் ஆகட்டும் ஈவெண்டாக இருக்கும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறீங்களோ ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ் பீரியட் கூட வச்சுருக்கோங்க ஒரு டார்கெட். ஒரு பக்கம் மணி தானாக தேடி வரும், ஒரு பக்கம் வந்து நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒர்க்கை கற்றுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நாளைக்கு டிமாண்ட் பண்ண முடியும் பெரிய லெவலில் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் சொன்னேன் நிறைய கிளைண்ட்டு மீட்டிங் வரமாட்டேன்னு சொன்னேன் சில விஷயம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யார் எங்கே கூட்டா நான் ஓடினாள் அதே தான் என்னோட ட்ரெயினிஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஓடிட்டே இருக்கேன் வழி கிடையாது. கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு அப்புறம் நான் வந்து நமக்கு டைம் இருக்காது, அப்போ வந்து கரெக்டாக செலக்டிவாக போகும் மீட்டிங் இங்கே கரெக்டாக இருக்கும் அங்கே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு நல்ல மீட்டிங் ஆனாலும் சரி தப்பான மீட்டிங் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து அது ஒரு அனுபவம், உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த ரெண்டு மணி நேரம் வந்து இவங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் லைஃப் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இங்கே கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட் இங்கே உட்காந்து இடத்துலேருந்தே சொல்ல முடியும், சார் இது இப்படி தான் சார் போவோம் அப்படின்னா. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்ன நிறைய பேர் கிளைண்ட் மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்து இடத்துலேருந்தே சொல்லுவேன் சார் அந்த மீட்டிங் என்ன நடக்கும் சார் அப்படின்னு சொல்லுவேன், எக்ஸாக்டாக அதே மாதிரி நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து எல்லாமே போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ லைஃப்பில் நான் கிட்டத்தட்ட கிளைண்ட் மீட்டிங்னா ஒரு 200 மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பேன், அதில் அரௌண்ட் ஒரு 180 மீட்டிங்ஸ் எந்த ரீசன் இல்லாமல் இருக்கும் சும்மா வந்து கூப்பிட்டு வச்சிருப்பாங்க அவ்வளோதான். ஒரு 20 மீட்டிங்கில் தான் வந்து உண்மையாக கிளைண்ட் வந்து தி ரியலி மீன் ஃபார் த மீட்டிங் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் மீட்டிங்காக நான் தப்புன்னு சொல்கிறேன். இது எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்ல வரேன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வளரும் போது நீங்கள் நிறைய மனிதர்களை பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்கள், நல்ல அனுபவமும் சரி உங்களுக்கு கெட்ட அனுபவமும் சரி உங்கள் லைஃப் வந்து உதவும். நீங்கள் அடுத்தது வளர வளர கொஞ்சம் நீங்கள் சூஸி ஆகுங்க செலக்டிவ் ஆகுங்க எங்கே நீங்கள் போனால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் உங்களால் நிறைய பேர் சர்வ் பண்ண முடியும். இதுக்காக என்னோட கெத்தியாக மற்றவர் பார்க்க மாட்டான்றது கிடையாது. நான் என் மென்டல் மாரேஜ் கற்றுக்கிட்ட விஷயம், நம்மளோட எனர்ஜி ஒரு தப்பான இடத்துல போடுறீங்கன்னா அந்த உங்கள் எனர்ஜி ஆகட்டும் டைமாக இருக்கும் ஒரு நல்லவங்கிட்ட இருந்து அந்த எனர்ஜி தான் நீங்கள் புடிங்க கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரெயினி வந்து யூஸ் ஆக போகிற ட்ரெயினி இந்த இன்ட்ரெஸ்ட் ட்ரெயினிங் கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண டூ ஹவர்ஸ்னா
அதே பர்சன்ல வேற யாரும் உண்மையாவே டிசர்வ்டு பர்சன்ல ஒதுக்கிருந்தா அவங்க வந்து நல்லா வளர்ந்துருப்பாங்க. சோ இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். அதனால வந்து லைஃப்ல வளர வளர என்ன பண்ணுவோம்னா, சூசியா யார் உண்மையாவே தகுதியானவங்களோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ தட் எல்லாருமே சேர்ந்து நல்லா வந்து சொசைட்டியா நம்ம வளர்ப்போம், அது வந்து ஒரு யூனிட்ஸ்க்கு வந்து நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். சோ பாலா வேற ஏதாவது ஷேர் பண்ணனா பண்ணிக்கலாம். வேற ஒன்னும் ஒண்ணு அப்படி ஒண்ணும் ஷேர் பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ சோ நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். சோ வந்து எப்படிதான் கஷ்டப்பட்டு அவமானத்தெல்லாம் பாக்காதீங்க. எல்லாருமே வந்து கனவு மட்டும் என்னைக்குமே எடுத்துனா அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் போகணும் நினைக்கணும் ஆசைப்படாதீங்க. சோ கனவு மட்டும் எடுப்போதுமே எடுத்துட்டு போகாதீங்க, அதோட கஷ்டத்தை சேர்த்து சுமந்துகிட்டு போங்க. அப்பதான் வந்து ரீச் பண்ண முடியும். சும்மா நான் அப்படி பார்த்தேன், அவரை பார்த்தா, சிவகார்த்தியை சார பார்த்தேன், ஆஜய பால சார பார்த்தேன், உடனே நான் அப்படி எப்படியும் ட்ரீம் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க. கனவு தான், கனவு எல்லாருக்குமே வரும். ஆனா அந்த கனவு நடவடிக்கை என்ன பண்ணணும், நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணு. வேற சிந்தனை வேற வழி கிடையாது, வேற சிந்தனை தான். எல்லாருமே வந்து வந்து எப்படின்னு சொல்றது, உடனே டக்குன்னு மேல வரல. நீங்க அவங்க லைஃப்ல ரிசர்ச் பண்ணி பாருங்க, அனுப்பா வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. நானும் ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஏன்னா ஒரு விவசாய பையன், அதை பெருமையா சொல்லிடுறேன். அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன், நீங்க எப்படி ஃபீல் பண்ணலாம்னு தெரியாது, நானும் ஒரு விவசாய பையன் தான். சொல்லுங்க, நான் வந்து எப்படி சொல்றது, என்னால அந்த சுச்சுவேஷன் முடியல, என்னால முடியும், அது வந்து 100% நம்பிக்கை இருக்கு. என்னால முடியலன்னா நான் கண்டிப்பா விவசாயம் பண்ணுவேன். ஓகேங்களா, நீ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. சோ என்னால முடியும், முடியுங்கிறனாலதான் நான் வந்திருக்கேன். சோ எனக்கு வந்து காசு போனா நான் சம்பாதிக்கணும் அப்புறம் நான் ஆசைப்படல. புரியுங்களா, ஃபர்ஸ்ட் நான் ரீச் ஆகும், மக்களுக்கு புரியணும். அதான் என்ன பிடிக்கணும் மக்களுக்கு, ஒரு குழந்தை குழந்தை மட்டும் உடனே பார்த்து தூக்கி கொஞ்சிரீங்களா எல்லாம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாரும் பிடிக்கும். சோ பிடிக்கும் நம்புறேன், நீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். சோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முறையில எனக்கு வந்து எப்பவுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். சென்னை சிட்டில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, உங்க பாய் ஃப்ரெண்ட் நிறைய இருக்காங்க. நீங்க யாரும் தப்பா அடிச்சிடாதீங்க. சோ என்னால முடியும், எப்பவுமே ஆர்டர் பண்ணுங்க, முயற்சி பண்ணிட்டே இருக்க. முயற்சி பண்ணலாம்தான் பிரச்சனை, நாம அப்படி பண்ண இப்படி பண்ணலாம் கிடையாது. கரெக்டா முயற்சி பண்ணீங்களா கிடையாது. அதுக்காக நம்ம முயற்சி பண்றது சாப்பிடாமல சார், தூங்கல அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னோட தப்பு கிடையாது. தயவுசெய்து சாப்பிடுறது நல்லா கான்ஃபிடண்டா இருக்க, ஜிம்முக்கு போங்க, மழை டெவலப் பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸ் அதிகமா வரும். சோ முடியும், அந்த நம்பிக்கை தான் நான் பண்றேன். சூப்பர் பாலா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம், உன்னோட இன்டர்வியூ ஆடிஷன் அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்கறாங்க, நீ பார்த்ததுல ஏதாவது வித்தியாசமான ஆடிஷன் இருக்கா, இல்ல எவ்வளவு ஈஸியா இருக்கு, எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணி போற? அது வந்து எப்படின்னா சொல்றது, அது ஒரு பெரிய கதை. அந்த கதை ரொம்ப நேரம் நான் வந்து இழுக்க புரியல, நிறைய பேர் தூங்கிடுவீங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வீச்சு என்னன்னு தெரியாது, நான் போயிடா சொல்ல உண்மையா சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல நீ எப்படி எடுத்துன்னு தெரியாது. சோ எனக்கு வந்து வீச்சு ஆகணும் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது, மைண்ட்ல தாட் இருக்குது, நம்மளால பண்ண முடியும், அந்த கான்செப்ட் எடுக்குது. ஆனா எப்படி போகாதுன்னு தெரியல, வழி தெரியல. அதாவது ஊருக்கு இங்க சென்னை எது மதுரைக்கு போனோம்னா வழி தெரிஞ்சா போக முடியும். நான் விசாரணை வீச்சு வந்துட்டு மதுரைக்கு போய் மதுரைக்கு போனா போக முடியுமா? போக முடியாது. அதுக்கான வழியை பஸ் நம்ம கான்செப்ட் எப்படி ரெடி பண்ணுவோம். சோ இங்க இந்த டைம் போனா அந்த டைம் போக முடியும், இந்த பஸ் போட்டு போனா அங்க போக முடியும் சொல்லிட்டு எல்லாருக்கும் கான்செப்ட் இருக்கும். சோ எனக்கு எந்த பஸ்ல ஏறதே தெரியல, சத்தியமா சொல்றேன். ஒரு இடத்த நினைக்கிறேன், என்னமோ பஸ் வருது, ஆனா எங்க ஏறும் தெரியல. விஜய்க்கு போற அந்த பஸ் இந்த பஸ் தான் யாருமே கேட்க முடியல. சோ அப்படி இருக்கும்போது நிறைய என்னுடைய ஃபேவரட் ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க, சிவகாஜி நல்லா இருக்காரு, ஆஜய பாலாஜி, மக்கா பாலா, நீயோ எல்லாம் என்னுடைய ஃபேவரட். எப்பவுமே அவங்க வந்து அவங்களுடைய காமெடிக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு கைக்கு வந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி ஓகே, அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா விஜய் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பண்ணாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு வந்தா கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு தான், நாளில் கன்ஃபார்ம் சொல்லி வரும். உனக்கு எனக்கு வந்து இந்த ஐடியா கொடுத்தே ரம்யா தான், ஏன்னா அந்த ஃப்ரெண்டை நல்லா சொல்லி அவங்க, ஏன்னா நாளைக்கு வந்து எப்படி சொல்றது, என் நண்பன் வந்து விட்டு விட முடியாது. நீங்க எப்படி விட்டு விடுங்க, நல்லா விட்டு விட முடியாது. கேர்ள் ஃப்ரெண்டு தான், கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. சும்மா எல்லாம் ஃபீல் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இப்போ நீங்க நல்லா பண்றீங்க, நீ வீட்டு ட்ரை பண்ணலாம் வந்து பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஆனா அதுக்கப்புறம் தத்தரிச்சது நாங்க நடுக்காடுல விட்டுட்டு போயிட்டாங்க. கரைக்கு வரவங்கள அக்கறைக்கு போனே தெரியும்ல. சோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன், வீடியோ கனெக்ட் பண்ண, நிறைய பேர் வீடியோ கனெக்ட் பண்ணலாம். சோ எப்படி பேசலாம், சோ விஜய்க்கு என்ன தேவை, அதை சார் சொல்ற மாதிரி நாலேஜ் நிறைய டெவலப் பண்ணிடுவோம். சும்மாலாம் போயிட்டு டீ போனா கூட டீ மாஸ்டர் போய் ட்ரைனிங் எடுத்தா இப்படிதான் டீ போன டிகேஷன் பண்ணுவோம், சக்கரை போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன நிறைய ட்ரைனிங் பண்ணுவோம். ஒரு மாசம் நீ சொல்ற மாதிரி சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடணும் பிரச்சனை, ஆனா வந்து கொஞ்சம் மனவா இருந்துச்சு. சோ நம்மளால பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடன்ட், ஆனா பண்ண பண்ணதான் எனக்கு வந்து அனுபவம் அதிகமாச்சு. சோ ஒரு மாசம் ட்ரைனிங் பண்ண, அதுக்கப்புறம் சேனல் ஆடிஷன் போனேன். அதையும் சொல்லி ஆகணும், ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தது வந்து இந்த சோசியல் டிவி தான். ஆனா நேரில் மீட் பண்ணல, ஆனா என்னுடைய ஸ்பீச்சை பார்த்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தவங்களால முடிவு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேனல் போனேன், நான் ஹெட்லைன் சேனல் சொல்லிட்டு. சோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டா தான் யூடியூப் சேனல் நல்லா ஃபேமஸ் ஆகிடுது, ஹெட்லைன்ஸ் டிவி ஓகே, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க, அதை நான் விஜயமா இருக்கேன். அந்த டிவில தான் போய் ஆடிஷன் போனேன். அப்ப என்ன சொன்னாருன்னா வந்து உன்னால நல்லா பண்ண ஃப்ளூட்ஸ் இருக்கு, நல்லா பண்ண முடியும். சோ பாலா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பேசிருக்காரு. லைவ்ல இப்ப யாராவது ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ என்னன்னா, நான் தமிழரசன், நான் சென்னை வந்து எம்சிஸ் பாலா இங்க இன்னைக்குதான் மீட் பண்ண சோசியல் வுட்ஸ் டிவி ஒரு இன்டர்வியூக்காக ஆலனுக்காக இங்க வந்திருந்தேன் நான். வி ஆர் சிட்டிங் அட் 5th Avenue பெசன் நகர்ல. சோ இங்க இருந்து ரொம்ப அழகான வியூ, மேபி லைவ் முடிக்கும் போது நான் காமிக்கிறேன் வெளியே எப்படி வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது சரி ஓகே ஷூட் வெயிட் பண்ணிருக்க நேரம், ஓகே பாலா இன்டர்வியூ பண்ணலாம். அவர் ஏன்னா
என்ன ஒரு கிட்ட பார்க்க முடிஞ்சது, லைக் ஒரு ஜாபை விட்டுட்டு ஃபுல் டைமா நான் வந்து மீடியாக்குள்ள வரேன் அப்படின்னு போது கண்டிப்பா வந்து எங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணும். சோ அந்த வகையில ஓகே ஆயிட்டு ஓகே லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போயிட்டு இருக்கு. அது மாதிரி சேனல் போனேன். சோ போகும்போது வந்து எல்லாம் ஓகே பேசணும் எல்லாம் பண்ணலாம் ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு. சோ நீ வந்து டக்குனு ஒரு காமெடி பண்றாங்க, வேற நீ அழகா இருக்கீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கீங்க டிவி எல்லாம் ட்ரை பண்றாங்க. நான் சொன்னேன் சாப்பிடே வழி இல்ல மேடம், நீங்க வேற டிவி இல்லாம சொல்றீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான ஒரு அடிமட்ட பேஸ் கிடைக்கட்டும், சோ அதுக்கப்புறம் கடல் கொடுக்காத நான் ஏத்துறேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி உங்களால என்ன பண்ண என்ன திறமை சொன்னாரு. நான் சொன்னேன் மேடம் இப்ப வந்து என்னால பேச முடியும், எந்த கான்சர்ட் என்னால பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிங் நல்லா பாடுவேன், ஓகே நான் ஓன் சாங் நல்லா எழுதிருந்தேன் யூடியூப்ல போடல பாடுறோம். இந்த கண்ணால பார்த்து கூட்ட கண்ணு ரெண்டு கலங்குதடி, எப்ப வந்து சேருவ உனக்காக காத்திருக்க. ஒத்த வாக்க சொல்லி புட்ட நெஞ்ச குத்துதடி, ஏ நெஞ்ச குத்துதடி. சூப்பர் பாலா, சூப்பர் சூப்பர், நல்ல வாய்ஸ். ஆனா வேற பயந்தேன் பாலா, நிறைய பில்டப் கொடுக்கும் போது ஐயோ என்ன ஏதோ நம்ம ப்ரொஃபைல் வர போறது ஒண்ணு அருமையா இருந்தது. அந்த அளவுக்கு பெரிய சிங்கர் எல்லாம் கிடையாது, ஏதோ இருக்கிறத கொஞ்சம் மக்களுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணும். கண்டிப்பா எனக்கு வந்து சிங்கிங் நாலேஜ் கம்மி, கண்டிப்பா என் கூட இருக்க பீப்புள் வந்து உனக்கு சிங்கிங் உனக்கு ஏதாவது குறைகள் இருந்தா எல்லாம் கரெக்ட் பண்ணும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணு. இது வந்து பேசிக்காவே வந்து சிங்கர் எல்லாம் கிடையாது, டெவலப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து காம்படிஷன் போறோம்னா பயங்கர காம்படிஷன் இருக்கு. அப்பலாம் இல்ல, குழந்த குழந்தைய வந்து டான்ஸ் ஆடுது மியூசிக் பண்ணுது எல்லாம் பண்ணுது நல்லா ஏழு வயசு ஆயிடுச்சு, இதெல்லாம் பண்ணலாம் நமக்கு தான் அசிங்கம். சோ அந்த ஆடிஷன் போகும்போது என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த ஸ்பாட்ல எல்லாம் நம்ம பண்ண முடியுமா சொன்னேன். நான் ஒரு வேற பாட்டுல போயிட்டேன், ஸ்பாட்ல பண்ண முடியுது சத்த கேட்கலாம் சொல்லாமச்சேன். அந்த கதை எதுவும் நடக்கல. நான் என்ன சொன்னாங்கன்னா, சரி எனக்காக ஒரு கவிதை சொல்லு சொன்னாங்க. என்ன கவிதை சொல்லுவோம் என்ன பண்ண வீசியா வந்து நீங்க பேச சொல்லி கவிதை சொல்லுமா சொன்னாங்க. பரவாயில்ல சொல்லிதானே வழி கிடையாது, சாப்பாடு சாப்பிடணும் வழி சொன்னாங்க ஏதாவது பண்ணிதானே சொல்லிட்டு சொன்னேன். அந்த கவிதையை உள்ள சொல்றேன், ஒண்ணுமே இல்ல. இப்ப ஒரு பொண்ணை பார்க்கணும் நீ என்ன பத்தி சொல்லணும் சொன்னேன், லவ் இம்ப்ரூவ் பண்ணா எப்படி சொல்லணும் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்கறாங்க, நீங்க ட்ரெயினா பண்ணுவாங்க பொருள்ல. நான் என்ன சொன்னா, சரி அந்த பொண்ணை பார்த்து என்ன பார்த்து சொல்லுங்க, நான் உங்க பார்த்து ஸ்பீச்சா வரல மாட்டேன், அவ்வளவு அழகா இருக்கீங்க. அவங்க சொன்னாங்க கலாய்க்கதை பண்ணீங்க, நீங்க கான்செப்ட் வந்தாங்க. நான் சொன்னேன் அந்த கவிதையை சொல்லி ஆகணும், ஏன்னா என்னுடைய முதல் அனுபவம் இல்ல, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன கவிதைலாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணு கண்ணை பாத்துட்டேன், செம்ம அழகா இருக்காங்க, அதாவது அவங்க எழுத்து நின்று அவங்களை வந்து சமாளிக்கிற தைரியம் மனப்பக்கம் எனக்கு இருக்குது. ஆனா அவன் பார்த்த ஒரு பார்வைதான், அப்படியே அந்த 1000 பேர் ஏறி நின்று 1000 பேர் கத்தி எடுத்து நெஞ்சு சரக்கு 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 அப்படி இறக்குற மாதிரி இருந்துச்சு. அவன் பார்த்த அந்த ஒரு பார்வை அப்ப எழுதவன் தான், இன்னும் எழுந்திருக்கவே இல்லை மேடம். நம்பரு ஏன இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க, தம்பி நீ ஸ்பாட் சலிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல அழகான பெண்கள் எல்லாம் உட்கார்ந்தாங்க, ஒரு ஃபீலிங் என்ன சொல்லலாம், பெங்களூர் தக்காளி பொண்ணுங்க இருக்காங்க, நாங்க வாய்ப்பு கிடைக்காம கிடைக்காதுங்க. ஆனா நீங்க தப்பா நினைக்காதீங்க, அழக பார்த்தாலும் வராது, உங்களுக்கு திறமை இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்படி உங்களுக்கு 10 பேரை மீட் பண்ணீங்கன்னா ஓரளவு அந்த கன்ஃபார்ம் உங்க திறமை பார்ப்பாரு. அழகா வந்து அடுத்த விஷயம், உலகம் ஐஸ்வர்யா அழகா இருந்தாங்க, இப்ப வயசு ஆகலையா இருக்கிறாங்க, மனசெல்லாம் அழகா இருக்கிறதுனால ஸ்மைல் பண்றதுனால அழகா இருக்காங்க. சோ அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், திறமைக்கு எப்பவுமே வாய்ப்பு இருக்கு, அழகு பண்ண ஓகே எனக்கு செலக்ஷன் பண்ணாங்க. சோ எஸ் இந்த இடத்துல நான் லைட்டா இன்டரக்ட் பண்றேன், பாலாக்கு இருக்கு அதே டவுட். பாலா கிட்ட நான் முன்னாடி கூட பேசுறேன், நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து, இது வந்து ஃபீமேல் டாமினேட் இண்டஸ்ட்ரி, இங்க வந்து மேல் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜேவா இருக்கட்டும் இல்ல எம்சிஆர் இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து எஸ் ஃபீமேல் டாமினேட் இண்டஸ்ட்ரி, டாமினேட்ன்றத விட அவங்களுக்குதான் வாய்ப்புகள் அதிகம், கிளைண்ட் அதான் விரும்புறாங்க. ஆனா அட் த சேம் டைம் நான் சொல்ற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, 10 ஃபீமேல் கேட்கறாங்கன்னா 11வது ஒரு மேல் கேட்பாங்க கண்டிப்பா. அப்போ அந்த கூப்பிட 11வது மேல நீங்க இருக்கீங்களா, அதுதான் முக்கியம்.
அதே மாதிரி இது வந்து டாமினேட்டர் இண்டஸ்ட்ரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எல்லாருமே இதை மாதிரி சொல்றவங்ககிட்ட நான் கேட்கற முதல் கேள்வி, டிவியில விஜே அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் யார் ஞாபகம் கேட்டா 99% பீப்புள் சொல்றது வந்து சிவகார்த்திக் எம் கோபிநாத் அண்ணாதான். டிடிஏ கூட அடுத்தபடியா தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃபீமேல் டாமினேட் இண்டஸ்ட்ரியில ஒரு சிவகார்த்திகோ கோபிநாத்தும் வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ யூ ஹவ் டு பி எக்ஸ்ட்ராடினரிலி கிரேட், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து மனம் தளராம நீங்க இந்த ஃபீல்டு வந்துட்டீங்க, ஓகே தெரிஞ்சே தான் வரீங்க, இங்க வந்து ஃபீமேல் தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு அதை தாண்டி வந்திருக்கீங்கன்னா நீங்க போடுற ஹோம்ஒர்க், நீங்க கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தான் வந்து உங்களை நம்பர் ஒன்னா நினைக்கும். ஒண்ணு பத்து ஃபீமேலுக்கு அப்புறம் கேட்கிற 11வது மேலா நீங்க இருக்கலாம், அட்லீஸ்ட் அப்படியாவது இருக்கணும். நான் அப்படிப்பட்ட கேட்டகரில தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா லைக் இப்ப சிவகார்த்தி மாதிரி கோபிநாத் மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரே நான் வந்து ஃபீமேலையும் தாண்டி ஃபீமேலாம் விடுப்பா, இவரை குட்டா இவரை அடி பின்னுவாரு அப்படின்ற அளவுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் வரணும். ஸோ மனம் தோலாம இந்த ரெண்டு மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பத்து ஃபீமேல் கூப்பிட்டாங்கன்னா 11வதா ஒரு மேல் கண்டிப்பா கேட்பாங்கன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இது வந்து ப்ரூவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, நான் சும்மா ஒரு ரஃபர் சொல்றது, பட் கண்டிப்பா இருக்கு. பத்துன்றது அஞ்சுக்கு ஒன்னா கூட இருக்கலாம், அஞ்சு ஃபீமேல் எம்சி கூப்பிடுறாங்கன்னா 6வதா மேல் எம்சி கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க அதுவா வைங்க, மேல் எம்சின்னு தேடும்போது இல்ல மேல் விஜயம் தேடும்போது என்ன கூப்பிடுறாங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட். அதை ரீச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஓகே ஃபீமேலே விட இவன் வந்து பண்ணா அடி பின்னுவாண்டா அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தையும் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரு லைவ் ஷோ போச்சுனாலே 30 minutes வந்து 18 நிமிஷம் போகும், 15 நிமிஷம் பிரேக், நம்ம வந்து தொடர்ந்து 30 நிமிஷம் லைவ் பண்ணிருக்கோம். இதனால ஆடியன்ஸ் பாத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து பொறுமையா பாத்துக்காங்க, இதுல வந்து 30 நிமிஷம் மேபி சிலது அவுட் ஆஃப் டாபிக் பேக்கலாம், சிலது வந்து இல்ல ரொம்ப போக்கஸா இருக்கலாம். ஆனா இந்த லைவ் நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பாக்கும்போது உங்க லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். நீங்க ஒரு எம்ப்ளாயா இருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்க ஒரு மீடியா ஆஸ்பிரண்ட் இருந்தா. ஸோ 30 மினிட்ஸ்மே யாருக்காவது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா சில பேருக்கு வந்து எப்பவுமே அதாவது நிறைய பேர் என்கிட்ட லைவ் லென்த்தா போகும்போது கேட்கும்போது சொல்ற விஷயம், நம்ம ஒரு படம் பாக்குறோம் 2 மணி நேரம் பாக்கணும்னா அதுல வந்து ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்கலாம், 10 நிமிஷம் பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா மிச்சம் என்ன பண்றோம், அதே மாதிரி ஒரு புக் படிக்கணும், அதே மாதிரிதான். அதே மாதிரி வந்து ஒரு புக் படிக்கணும் சரி, எல்லா இடத்துலயுமே 100% நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்காது, ஒரு 80% 70% அதே மாதிரி தான் இந்த லைவ் 30 மினிட்ஸ் போன லைவ்ல வந்து நிறைய பேர் என்னடா ரெண்டு பேர் உட்காந்து இவ்வளவு நேரம் பேசாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சுன்னா கூட சரி, யுவர் டே இஸ் மேட் அவர் டே இஸ் மேட் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து லைவ் நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை திரும்ப கூட போட்டு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ கடைசியான ஒரு விஷயம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த லைவை, லைக் பாலா கடைசியா சொன்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விஷயம், எங்க டீம்ல யாராவது வரவங்கிட்ட நான் சொல்ற விஷயம் தான், இன்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது, அதை யூஸ் பண்ணிக்காதவங்க தான் தோக்குறாங்க. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, நீங்க பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் தேவை சொல்லிட்டு ஒரு பக்கம் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு. என்ன ஒரு வேலையா இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கும் டிமாண்ட் இருக்கு, நம்ம கரெக்டா போய் அதை ஃபிட்டின் பண்றது கிடையாதுன்றது தான் உண்மை. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றது யாருமே சொல்லாதீங்க, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அழகா யூஸ் பண்ணிட்டு மேல வளர்ந்துவாங்க. ஸோ பாலா ரொம்ப அழகா பேசுறாரு. ஸோ பாலாவோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம், யூ கேன் கான்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198, இல்லைன்னா ஃபேஸ்புக்ல டேக் பண்ணிருக்கேன், நீங்க அவர் டேரக்டா இன்பாக்ஸ் பண்ணி கூட அவர்கிட்ட நீங்க பேசி கூட நம்பர் வாங்கிக்கலாம். என்ன ஃபர்தரா நீங்க இது மாதிரி விஷயங்கள் எங்க டீம்ல அசோசியேட் ஆகணும், சென்னை வென் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் சென்னை வென் எம்சஸ் அண்ட் என்டர்டைனர்ஸ்னாலும் யூ கேன் கான்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. Thank you once again and all the best everyone, especially all the best Bala. வணக்கம், ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் விவசாய மகன் தஞ்சாவூர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நீங்க இங்க சாதிக்கணும். சென்னை நம்பி வந்திருக்கீங்க, இல்ல எப்பவுமே சொல்றதா வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, கண்டிப்பா யாருமே வந்து விட்டுறாரு. ஸோ அதை தாண்டி உங்களுக்குள்ள இருக்க அந்த ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ், அந்த விடாமுயற்சி எல்லாமே கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். Thank you so much and thank you everyone for watching this live. Okay, have a wonderful day. Show all the best. Bye. Thank you. Bye-bye.